இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூ அண்ட் டாக்கிஸ் டாட் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சித்திரம் பேசு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே இயக்குநராக அடியெடுத்து வைத்த மிஷ்கின் இந்த பதினாலு வருஷங்களில் மொத்தம் ஒம்பது படங்களை தான் இயக்கியிருக்கார் ஆனாலும் அவருடைய படங்கள் ஒன்று வித்தியாசமான படைப்புகள் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே ஒரு பேசப்படுகின்ற இயக்குனராக மிஷ்கின் இருக்கார் தான் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படத்தினுடைய கதாநாயகனான விஜய் தொடங்கி தன்னுடைய படக்கதான எல்லோரையும் பற்றியும் மனம் திறந்து பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மிஷ்கின் ஏன் விஜய் ஒரு நல்ல கதையோடு நீங்கள் சந்திக்கிற எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன மாதிரி கதை பண்ண போகிறேன் சித்திரம் பேசுகிறே எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப ஆத்மாத்தமான பிடிச்சது நான் பண்ணிட்டேன் சாருக்கு பண்ண கதை அந்த அந்த பௌத்தத்தை பற்றி கதை ஒரு பெரிய மெகா மெகாஸ்கேல ஒரு பெரிய கிளாசிக்கல் ஒரு ஒரு முதல் நாள் வந்து நான் வந்து சந்திரன் தேட்டரில் பார்க்கும்போது எட்டு பேர் இருந்தாங்க முதல் ஷோ டைரக்ட் பண்ணத்துக்கு குவாலிஃபை ஆகிட்டோம்னு நினைக்க தொடங்கினீங்க நினைக்கவே இல்லை சார் வணக்கம் மிஸ்கின் வணக்கம் மிஸ்கின் சினிமா உலகத்துக்கு எப்படி அடியெடுத்து வச்சார் ஸோ எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சினிமா ரொம்ப பெரிய பிடிப்பு இல்லாத ஒரு இதுவாக ஒரு காலத்தில் இருந்துச்சு பிடிப்பில்லாதனால சின்ன வயசுலேருந்தே ஒரு மூணு வயசுலேருந்தே பாட்டி கூட படித்து 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 ஸ்கூல் விட்டு முடிஞ்சு போனால் படிக்கிறது தான் மெயினாக அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தில் ஏறி விளையாடுறது அப்புறம் திண்டுக்கல்ல வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சர்க்கஸ் கவுண்ட் இருந்துச்சு ஸோ உடனே சர்க்கஸ் கிரவுண்டில் தான் இருப்பேன் ஒரு மூணு மணி ஸ்கூல் உடனே நேராக சர்க்கஸ் கிரவுண்டு தான் அங்கே போனால் அந்த க்ளவுன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்புறம் கூண்டுக்குள்ளே ஆடைப்பட்ட சிங்கம் எப்படி இருக்குது ஸோ இப்படி கிட்டத்தட்ட சர்க்கஸை ஒட்டியே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அண்ணா வந்து பயங்கர விகடம் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு சினிமா வந்து எப்படின்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு சினிமா பார்க்குறது அந்த மாதிரி பார்க்குறது பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா அவர் வந்து பாம்பேல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிட்ட இருந்தவர் அதனால் வந்து பாம்பே சினிமாவும் அந்த கால சினிமா பற்றி நிறைய பேசுவார் ராஜ்கபூரை பற்றி நிறைய பேசுவார் சின்ன வயசில் அதுக்கப்புறம் தேவானந்தை பற்றி பேசுவார் பர்ட்டிகுலர் மியூசிக்கை பற்றி மன்னாடையை பற்றியோ இல்லை வந்து சங்கர் ஜெய்கிருஷ்ணை பற்றியோ நிறைய பேசுவார் ஸோ இதெல்லாம் காதொலியாக கேட்டது தான் மிச்சப்படி நான் அப்போ அந்த டீமில் பார்த்தது வந்து பராசக்தி காத்தவராயன் ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் மனசில் நின்றது கண் கண்ட தெய்வம் கைதி கண்ணாயிரம் அப்புறம் லேட்டர் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து சிவாஜி சார் நடித்த படங்கள் லைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தங்கப்பதக்கம் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக அப்புறம் வந்து ஒரு சிலோனில் ஒரு படம் நடக்கும் அதாவது அவங்க மனைவி கூட இறந்து போயிடுவாங்க ஒரு நல்ல படம் ஆக்சுவலாக ஸோ அந்த அந்த மாதிரி படங்கள் தான் வேக எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ ரொம்ப பெருசாக இல்லை அப்புறம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது கமல் சார் படங்கள்லாம் கொஞ்சம் செலக்டிவாக பார்க்குவோம் ரொம்ப பிடிச்ச படம் வந்து எனக்கு ரெண்டு படம்னா மகாநதியும் குணாவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸோ இது தான் சினிமா அது வந்து பட் சினிமாவுக்கு வருவேன் சினிமாவில் என்ட்ரி ஆவான் அப்படின்ற எண்ணமே கிடையாது படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நிறையா தொழில்கள் காலேஜ் முடிச்சுட்டு நிறையா தொழில்கள் பண்ணுறேன் பண்ணிட்டு எனக்கு வந்து எந்த தொழிலுமே எனக்கு செட் ஆகலை கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு தொழில் பண்றேன் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலையில இருக்க மாட்டேன் உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆனா என்னன்னா கண்டினியூஸா படிப்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஆஃபீஸ்ல கொண்டு போயிட்டு ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபா ஒரு சேல்ஸ்மேன் இருக்கும்போது என்ன பண்ணாங்க ஒரு குரூப் ஆஃப் எங்க சேல்ஸுக்கு வந்து டிக்கெட் பதிவு பண்ணணும்னா அதை நான் எடுத்துப்பேன் ஏன்னா அந்த கியூல நிக்கிறது எனக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப நேரம் புக் படிக்கலான் ஸோ எங்கே போய் காலையில் நின்றுது நின்னால் அது பெரிய கியூ நிற்கும்ங்கிறது ஒரு ஒன் ஹவர் நிற்கும் நான் ஒன் ஹவர் படிச்சுட்டு வருவேன் ஸோ வீட்டில் ஓவிய அடிக்கும் ஆஃபீஸில் வந்து ஸோ இப்படி படிப்பு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் ஆச்சு நிறைய வேலைகள் பண்ணும்போது வேலை எதுவுமே எனக்கு சோபிக்கலை ஸோ கடைசியில் பார்க்கும்போது சரி கதை சொல்லலாமா அப்படி சொல்லிட்டு தான் சினிமாக்கில் வந்தது ஸோ இப்படி தான் நான் சினிமாக்கில் வந்தது ஸோ பெரிய கனவுகளோட எனக்கு தெரியல நான் ரொம்ப நெய்வாக இருந்திருக்கேன் அப்போ வந்து இப்போ இப்போலாம் ஸ்டாண்ட் டேரக்டர் வரும்போது ரொம்ப தெளிவாக வராங்க சார் ஒரு படம் தான் சார் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் டேட் பண்ணிடுவோம் சார் ஏற்கனவே நாலு கதை இருக்குது சார் அப்படின்னா சொல்லி வராங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நான் முதல்ல சினிமாக்கில் என்ன போகணும் ஏதோ கதை நிறைய படிச்சிருக்கோம் ஸோ கதை சொல்லலாம் போல சினிமாவில் அப்படின்னு போனேன் அப்புறம் சினிமாக்குள்ள வந்த பிறகு நிறைய படித்தேன் நிறைய படிச்சுட்டு அப்புறம் சினிமா சம்பவம் வந்து இப்படியே வந்தது தான் யார்கிட்ட முதல்ல நீங்கள் முதல்ல சொல்லப்படுது முதல்ல வந்து நான் வந்து லேண்ட்மார்க்கில் இருக்கும்போது ஒரு நாள் கதிர் சார் வராரு கதிர் சார் வந்து ஏதோ புத்தகம் வாங்க வர்றாரு நான் சேல்ஸ்மேனாக இருக்கேன் புத்தகம் வாங்குறாரு இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஏதோ படம் எடுக்கணும்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ண புக் எடுக்கணும் ஒரு நாற்பது புக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட் அவர் ஆச்சரியமாக என்னப்பா நாற்பது புக் கிடலாம் சார் நீ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா தெரியல சார் இல்லை இண்டிபெண்டன்ஸ் பற்றி இருக்குதுன்னு தெரியல நான் இதில் வந்து ஒரு பத்து புக்கு படிச்சிருக்கேன் மிச்சதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு நான் படிக்கணும்னு வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் உடனே மறுநாள் நீ கூப்பிட்டு சேர்ந்து கண்ணாரு உடனே ரிசைன் பண்ணிட்டு போய் அப்படி சேர்ந்தேன் அவர் ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை ஒரு எட்டு மாதம் இருக்கும்போது அவனுக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு எழுதி போய் போக சொல்லிட்டாரு நானும் வந்துவிட்டேன் வந்துட்டு திரும்பிய லேண்ட்மார்க்கில் சேர்ந்தேன் லேண்ட்மார்க்கில் சேர்ந்த உடனே அப்புறம் தான் வின்சென்ட் செல்வா வந்து இடையில வந்து கதை எந்த படமும் ஒர்க் பண்ணல எந்த படமும் ஒர்க் பண்ணல அவர் ஆஃபீஸில் அவரோட அவர் ஆஃபீஸில் வந்து இந்த கதை அந்த காதல் வைரஸ் கதைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் இருப்பேன் அப்போ நான் ஏதாவது இடக்கு முடக்காக கேள்வி கேட்டே இருப்பேன் என்னை வெளியே அனுப்பிடுவாங்க என்னை எப்பயுமே வெளியே உட்கார வச்சுருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வெளியே உட்காந்துருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நான் எனக்கு ரொம்ப ஆதர்சமாக ஆர்கியூ பண்ணுவேன் ஏதாவது அவங்க சொல்லும் போது ரொம்ப அசால்ட்டாக ஒருத்தர் சார் இப்படி பண்ணிடலாம்னு சொல்லுவேன் நான் சொல்லுவேன் அதை எப்படி பண்ணவே முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணுவேன் ஸோ என்ன பண்ணுவார் வெளியே உட்காந்து வெளியே தான் உட்காந்துருப்பேன் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஸோ இப்போ சண்டை போடனே திரும்பிய லேண்ட்மார்க்கில் வந்து திரும்பி லேண்ட்மார்க்கில் உட்காந்து படிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது விண்சன் செல்வா வரவேன் விண்செல்வா வரும்போது என்னை ஒரு ஃப்ரெண்ட் அப்போ அவன் வந்து வந்து இன்ஸ்டியூட் படித்தவன் அந்த பையன் தான் கூட்டு வரான் அவன் கூட்டு வந்து வினன் செல்வாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்புறம் விண்சன் செல்வாட்டை கூட்டு போனேன் விண்சன் செல்வாட்டு போன உடனே எனக்கு வந்து பெரிய ஒரு அவர் என்ன பண்ணார் ஒரு பெரிய டோரை ஓபன் பண்ணார் எல்லா விஷயமும் பண்ண சொன்னாரு அதனால செல்வா தான் என்னுடைய ஆதர்சமான ஒரு நீங்கள் உதவி இயக்குநராக பணியாற்றிய முதல் படத்தினுடைய கதாநாயகன் விஜய் இல்லையா இல்லை அதான் சொல்கிறேன் நான் நான் வந்து என்ன கிட்ட ஆறு மாதம் விஜய்ட்டு உரம் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை நான் பாட்டுக்கு இப்படி பைத்திய முச்சுமாக இந்த பக்கம் ஓடுவேன் அந்த பக்கம் ஏன்னா நான் காலையில் ஆறு மணிக்கு என் வேலை ஆரம்பிச்சிடும் நான் முதல் அஸ்டன்ட் நான் தான் வருவேன் நான் தான் முதல் பொங்கல் சாப்பிட்ற முதல் அஸ்டன்ட் இருக்கும் ஏழு மணிக்கு எனக்கு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் பொங்கல் இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு ஏன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எங்கள் டேரக்டருக்கு வருது ட்ராக்னா என்ன இன்னைக்கு எத்தனை ஷார்ட் இருக்கு அதுக்கு மாதிரி எங்கள் நான் அந்த மாதிரி ரொம்ப இது முக்கியமான ஒரு அதாவது டி ராமாராவ் தான் ப்ரொடியூசர் அவர் வந்து கேட்பார் இன்றைக்கி என்ன ஷார்ட் டிவிஷன் கேட்பார் சொல்லப்போனால் என்னுடைய இந்த இந்த அளவு உயர்றதுக்கு காரணம்லாம் டி ராமாராவ்லாம் என் இருந்திருக்காரு ஏன்னா ஒரு நாளைக்கு காலையில் வரும்போது இந்த சீனை வச்சிக்கிட்டு இந்த சீன் என்னென்னா அவர் அவர் எங்கள் எங்கள் டைரக்டர் கொஞ்சம் பண்ண நான் என்ன சும்மா சார் இதில் வந்து ஒரு ட்ராக் இருக்கு சார் ஒரு ட்ராக் ஷாட் இருக்கு ஒரு ஒரு க்ரேன் ஷார்ட் இருக்கு சார் நான் ஒரு பத்து ஷார்ட் சும்மா சொல்வேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணி எங்கள் டேரக்டர் மாதிரி ஒரு பத்து ஷாட்டை சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் எங்கள் சொல்ல பரவாயில்ல அந்த பத்து ஷாட்டில் எடுக்கலாம்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் இருந்துச்சு ஸோ ஒர்க் பண்ணும்போது ஆறு மாதம் நான் விஜய்கிட்ட எதுவுமே பேசலை அப்போ ஒரு நாள் ஆறாவது மாதம் ஒரு நாள் போகும்போது இப்படி ஏதோ ஓடும்போது இப்படி இப்படி வந்து பிடிச்சிச்சு விஜய் நான் அப்படி திரும்பி பார்த்தா விஜய் நான் என்ன என்னென்ன நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டிங்க நான் சொன்ன வந்து இல்லை தம்பி நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு நாளைக்கு நல்ல கதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் நான் இப்போ என்னென்னு பேசுகிறது அப்படி சொல்லிட்டு இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கு நான் பேசினது ஆக்சுவலாக வந்து விஜய் ஒர்க் போதெல்லாம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சின்சியராக அப்போல்லாம் முதுகில் வலி அப்போ முதுகில் வலிக்கும் போதும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் நிறையா அப்போ பார்த்தேன் ஒரு ஓ இன்றைக்கி இவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக வந்து வழியையும் பார்க்காம ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு அந்த அனுபவம் சித்திரம் பேசுகிற கதை விஜய் மனசில் வச்சு நீங்கள் எழுதின கதையா சித்திரம் பேசுறது பண்ணி முடித்த பிறகு விஜய் வந்து பிரிவியூ ஷோக்கு வந்து பார்த்துட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒன்னு பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன் இந்த படமே உங்களுக்கு தான் எழுதுனது அப்படின்னு உடனே என்ன பண்ண லிப்ட்லேயே கழுத்தை பிடிச்சி திரும்பி இந்த பக்கம் பிடிச்ச கழுத்தை இப்போ இந்த பக்கம் பிடிச்ச அந்த செவர்ல செவனில் வச்சா அழுத்து ஏன்ட்டு சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன் வந்து நான் சொல்லியிருப்பேன் விஜய் உங்க ஃபாதர் ஒரு பதினெட்டு சீன் இருப்பாரு நீங்க ஒரு பதினெட்டு சீன் மாத்திருப்பீங்க நான் தற்கொலையே பண்ணிருப்பேன் அதனால வேணாம் ஆக்சுவலாக உங்களுக்காக தான் எழுதுனேன் அதாவது எழுதினதே வந்து விஜய்க்கு தான் எழுதுனது அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போயாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுவேன் ஒரு சின்ன சிரிப்பு அவரும் சிரிப்பார் நானும் ஒரு சிரிப்பு சிரிப்பேன் இதோட எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் எனக்கு பயங்கரமாக ஃபோன் பண்ணாங்க ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி படம் சாய்கோ பிசாசு பார்த்தது சைகோ தான் கால் பண்ணல மிச்சம் எல்லா படத்துக்கும் கிட்டத்தட்ட கால் பண்ணி பேசுவாங்க அப்போவே அப்பவே ஒரு கதையோட தான் அவரை சந்திப்பேன்னு சொன்னீங்க ஏன் விஜய் ஒரு நல்ல கதையோடு நீங்கள் சந்திக்கலை இல்லை அது என்னாச்சுன்னா அதுக்கு ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து நான் அஞ்சாவது இதெல்லாம் பண்ணி முடித்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன மாதிரி கதை பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ரசிகர்களை வந்து நான் வந்து சி தேர் இன் அதாவது எப்படின்னா இன்டேரக்ட்லி தேர் ஃபோர்ஸ் டு டூ வாட் தேர் ஃபேன்ஸ் லைக்கில் இப்போ எந்த அப்படி கிடையாது நான் எப்பயுமே வந்து கத்திமல் நடக்கிற மாதிரி கதைகள் தான் எப்பயுமே பண்ணுவேன் அது எனக்கு அப்படி அப்படி இருக்கணும் அந்த கதை எழுதி முடிச்சால் ஒரு ரெஸ்ட் வந்து சார் இந்த படம் சூப்பராக ஓடிடுன்னா அவளை கிழிச்சு போட்டுருவேன் ஒரு 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 நம்மளுக்கு ஒரு நாட் அ டவுட்டு அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு 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 ஏதோ ஒரு பயணம் போடுறதுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நல்லா மனசுக்கு பிடிச்சது அது வந்து ஆடியன்ஸுக்கு போகுமா போகாதன்னு ஒரு இடம் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இப்போ அஞ்சாவதுல வந்து ஒரு பாட்டி வந்து பூ போடுறது சீன்லாம் வந்து எழுதும்போது எனக்கு தெரியலை இது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எனக்கு தெரியும் இது வந்து புதுசாக இருக்குது நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆனால் ஆடியன்ஸ் பிடிக்குமா என் அசின்ஸ்லாம் பிடிக்கலப்போ அந்த சீனு சார் என்ன சார் ஒரு பண்ணிட்டு லாங் லேக் அடிக்கிறீங்களே சார் அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக எடிட் பண்ணும்போது சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னேன் இல்லைடா ஏதோ ஏதோ எனக்கு மனசில் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி இப்போ என்னுடைய படங்கள் அது ஒரு எக்ஸாம்பிளாக தான் என்னுடைய படங்களில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்போது சரி அதை வந்து ஒரு விஜயோ அஜித்தோ போய் சொல்லலை என்னால் முடியல ஒருவேளை ஜனரஞ்சமான நான் படம் பண்ணும்போது இப்போ மாதிரி ஒரு ஜனரஞ்சமான படங்கள் பண்ணும்போது ஆனால் அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் போய் சொல்கிறதும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஒரு கதை வச்சுருக்கேன் விஜய்க்கு ஒரு இப்படி நான் வந்து சாருக்கு பண்ண கதை அந்த அந்த பௌத்தத்தை பற்றி கதை ஒரு பெரிய மெகா ஸ்கேல்ல ஒரு பெரிய கிளாசிக்கல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பீரியட்ஸ் இது அது ஆக்சுவலாக வந்து விஜய் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அது பிற்காலத்தில் ஒரு மேபி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா நான் போய் சொ நான் போய் சொன்னேன்னா பிடிச்சிருந்தா பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ வின்சென் செல்வாட்ட உதவி டேரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க எப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம்னு நினைக்க தொடங்கினீங்க நினைக்கவே இல்லை சார் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு படம் அவரை கூட ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஹிந்தி படம் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணி முடித்தால் அப்புறம் எனக்கு என்னென்னா சித்திரம் பேசுறது ஐடியா தோணுது அது வந்து ரெண்டு வருஷம் எழுதுகிறேன் ரெண்டு வருஷம் எழுதும்போது அவர் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் டிஸ்கஷன்லாம் உட்காருறேன் கதிர் சார் வந்து ஆட் பண்ணுறார் அவர் கூட போய் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நான் வந்து சினிமாக்குள்ளே இருந்தேன் நான் வந்து எப்போ பண்ணேன் கதை பண்ணி முடிச்சுட்டு ஸ்ரீகாந்த் என்னுடைய நண்பர் நீங்கள் தெரியும் அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு நாள் கதை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படியே நண்பர்கள்ட்ட சொல்ல 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 ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர்ட்ட அந்த கதை சொல்லியிருப்பேன் ரோட்டில் போறோம்னா கூட்டு நிற்காச்சு நிற்க வச்சுங்க வாங்க என்னங்க உங்கள் பேர் நாங்கள் என்ன எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்குமே அவர் பார்த்துருக்கவே மாட்டேன் அவர் ஆமாம் எங்கேயோ மாட்டேன் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அவர் சொல்லுவார் என்ன நான் ஒரு சினிமாக்காரன் சார் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கன்னு அவங்களுக்கு கதை சொல்லி பார்க்கறது ஸோ இந்த இந்த இப்படியே ஒரு ஒரு வருஷம் போச்சு ஆக்சுவலாக இப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ஸ்ரீகாந்த் வந்து மலேசியா கூப்பிட்டு போகிறார் மலேசியா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஒருத்தர் அவரும் சும்மா அவரும் சம்பந்தமே சினிமா சம்பந்தமாக இல்லாத அவர்கிட்ட போய் ஃபுல் தண்ணி அப்போ நானும் தண்ணி அவரும் தண்ணி ஸ்ரீகாந்தும் தண்ணி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் கதை சொல்ல ஆரம்பிச்சா அவர் நான் அழுது சொல்ல அவர் அழுக ஸ்ரீகாந்த் அழுக மூணு பேர் அழுதுட்டு உட்காந்துருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொல்லிட்டேன் ஷார்ட் பை ஷார்ட் சொல்லிட்டேன் டயர்டாயி உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணாரு கொஞ்சம் குள்ள மா அவர் சொன்னாரு கையெடுத்து கும்பிட்டு சொன்னாரு ஃபர்ஸ்ட் இயர் இந்த படத்தை எவ்வளவு எடுக்கலான்னாரு எனக்கு தெரியல இப்போ தெரியல தெரியல எனக்கு அந்த டைம்லலாம் ரொம்ப அப்போ சார் தெரியல உடனே கீழே ஸ்ரீகாந்த் என்ன காலை உள்ள விட்டு ஒரு உதவனை ஊட்டாரு உடனே ஸ்ரீகாந்த் சொன்னா ஒன்னாயிரம் ரூபாய் ஆகும்னாரு அவருக்கு உணர்வேனால் புரியலை ஒணர் பண்ணால் ஒரு ஒன்றரை ரூபானா ஒன்றே ரிங்கெட்டில் மாற்றினார் கால்குலேட்டரில் மாற்றின ஒன்று அப்படியா சரி இதில் எனக்கு பாதி லாஸ்டமாக கூட பரவாயில்ல ஆனால் இந்த படத்தை நான் பண்ணுறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கினார் ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிடுது அந்த படம் ஆக்சுவலாக இப்படி தான் நான் சினிமாக்கில் வந்தேன் இந்த படத்தை பினிஸ்ட் ப்ராஜெக்டாக பார்க்கும்போது சித்திரம் பேசு எப்படி இருந்தது மிஸ்கே எனக்கு சார் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை சார் எப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப ஆத்மாத்மா பிடிச்சதை நான் பண்ணிட்டேன் நிறைய சீனில் நான் சில இடங்கள் நான் ரொம்ப அழுது தான் எழுதினேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இல்லைம்மா அவங்க அப்பா தான் போனார் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப அழுது விழுந்து விழுந்து அழுதேன் நான் பென்சிலில் தான் எழுதுவேன் பயங்கரமாக அழுதேன் ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவன் அவன் வந்து அவன் தொட்டு விரலில் தொட்டு பார்த்துட்டு வந்து அடிக்கும்போது அப்படின்னா ரொம்ப அழுதேன் எனக்கு இதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு இந்த படம் வந்து நிச்சயமாக டச் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ரன் அவுட் ஆஃப் த மில் படம் பண்ணல இது வேற ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்கோம் கோர்ஸ் ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் வேறு ஒரு மாதிரி ஒரு ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது மொதல் நாள் வந்து நான் வந்து சந்திரன் தேட்டரில் பார்க்கும்போது எட்டு பேர் இருந்தாங்க முதல் ஷோ எட்டு பேர் இருந்தாங்க ஆனால் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க ஆனால் நான் சொன்னேன் அந்த எட்டு பேர்ட்ட போய் படம் எப்படி இருக்குன்னா எட்டு பேரும் யுனானி மாசம் நல்லா இருக்காங்க அடுத்த சொல்ல பதினாறு பேர் அடுத்த சொல்ல முப்பத்தி பேர் ஆனால் என்னாச்சு கேட்டனா ஒரு வாரத்தில் படத்தை எடுத்துட்டாங்க படத்தை எடுத்து உடனே க்ரௌன் தேட்டரில் மட்டும் ஒரு ஷோ ஃபுல்லாக மூணு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக உடனே அதை வந்து டேவி தேட்டரில் போய் வாங்கி போட்டாங்க அப்புறம் தான் இது டேர்ன் அவுட் டு பிஏ பிக் ஹிட் அதுக்கப்புறம் அந்த வாழை மீன் வளங்க மீன் பாட்டு பெருசாக சன் டிவியில் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு வாட்டிலாம் போட்டாங்க அந்த டைமில் ஸோ தென் இட் இஸ் பிகம் அ வெரி ஒரு ஃபெனாமினல் ஃபெனாமினல் ஆக்சுவலி ஸோ அப்படி தான் என்னுடைய பயணம் நான் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முதல் நாள் உடனே தேட்டரில் அந்த படத்தை பார்க்குறேன் ஹவுஸ்ஃபுல் ஓ அப்படிங்களா பட்டு அப்படி ஒரு அப்ரிஷியேஷன் அந்த தேட்டரில் இருந்தது அந்த படத்தில் அந்த பாட்டு வந்து ஒரு முக்கியமான எலிமெண்ட்டு எப்படி அந்த தாட்டு உங்களுக்கு வந்து அந்த இப்படி ஒரு பிளேஸ் பண்ணணும் ஸ்டூம்மு ஆமாம் அந்த லே பாட்டு லிரிக்ஸு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் யூத் பண்ணும்போது யூத்தோ யூத் இல்லை சாருடைய செகண்ட் படம் பேர் மரணத்தை அந்த படம் பண்ணும்போது வந்து ஒரு நாள் சார் வந்து ஒரு கானா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கானா உலகம் அவனை கூப்பிட்றாரு உட்கார வச்சுட்டு கானா உலகம்னா பாட சொல்கிறாரு பாடுறாரு அவர் ஒரு பத்து பாட்டு பாடுறாரு அதில் அது மூணாவது பாட்டு அவர் பாடின பாட்டு வளமீனு வளங்க மீன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இது எனக்கு மனசில் ரொம்ப நான் சொன்னேன் சார் அந்த பாட்டு நல்லா இருக்கு சார் சொன்னேன் எங்கள் எங்கள் சாருக்கு அது ஒரு பெரிய அப்பீலிங்காக இல்லை ஏன்னா அவர் பாடும்போது வேறு மாதிரி பண்ணார் ஸோ என்ன பண்ண அந்த பாட்டு எனக்கு நான் அந்த படம் சித்திரம் பேசி பண்ணும்போது எனக்கு ஒரு குத்து பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு சரி நான் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டேன் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னேன் சார் உங்கள் பாட்டு இருக்குது உங்கள் ராகம் தான் ஆனால் வந்து டோட்டலாக சொல்லி சொல்லிட்டு சுந்தர சிப்பாட்டை சொல்லிவிட்டு ஹம்மிங்லேருந்து ஆரம்பிச்சேன் எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இப்படி ஒரு ரிதம் வேணும் அப்படிலாம் சொல்லி டெம்போவில் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தர சிப்பாபு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடு பாட்டு கேட்க 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 நான் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி வந்தால் ஒரு மூவாயிரம் வாட்டி கேட்பேன் அது வந்து எப்படின்னா வந்து காலையிலேருந்து இருந்து வரைக்கும் என் காதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது அது வந்து ஒரு ஜெனரேட் பண்ணும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே ஒரு பொண்ணு ஆடுறான் அது என்னென்னா வந்து அந்த இது வரைக்கும் குத்துப்பாட்டில் எராட்டிசிசம் காட்டாமல் வெறும் சென்சுவலிசம் மட்டும் காட்டணும்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஷோ தொப்புலே தெரியக்கூடாது ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியன் தொப்புல் தெரியக்கூடாது ஓகே ரைட்டு அப்புறம் அழகாக இருக்கணும் ஓகே மாளவிகா போடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும் ஓகே இப்போ என்ன பண்ணோம் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது ஒரு மஞ்சள் கலர் போடுவோம் ஏன் மஞ்சள் கலர் போடுவோம்னா இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கோம் மஞ்சள் கலர் வந்து ரொம்ப வந்து அதோடைய அதோடைய எப்படி சொல்கிறது இன்ஃப்ரா ரெட் அந்த அந்த பக்கத்தில் இருக்குல்ல அதனால் வந்து அதோடைய அதுக்கு வந்து அந்த கலருக்கே ஒரு பெரிய பிரைட்னஸ் ஒரு கலருக்கே ஒரு பெரிய வைவாஷியஸ்னஸ் இருக்குது ஸோ அது வந்து சென்டர் ஆஃப் ஃப்ரேமில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப முக்கியமாக அது அது கலர் தியரி படித்ததுனால அதுக்கப்புறம் வந்து வா கானா உள்ளன்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வேஸ்ட்டையும் ஒரு மஞ்சள் கலர் சட்டையும் கொடுத்து ஒரு கிளாஸ் இருட்டில் போட்டுட்டு அவர் கையை ஒரே ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் த்ரூ அவுட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கிரியேட் அ கைண்ட் ஆஃப் அ ஒரு ஒரு ஆடிட்டி நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆடிட்டி ஒரு ஆடிட்டி அட் த சேம் டைம் பீப்புள் ஷுட் நோட்டீஸ் அது அதோடு கனெக்ட் ஆகும் ஆடிட்டியோடலாம் அந்த ஸோ இது அப்புறம் ஒரு பையன் மைக்க பிடிச்சிட்டே வருவான் த்ரூ அவுட்டு ஸோ இந்த மூணு பேரும் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி நான் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டான்ஸு அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து சோபி மாஸ்டர் தான் பண்ணுது அப்போ ரொம்ப எனக்கு சோபிக்குமே ரொம்ப சோபி அப்போ பெரிய மாஸ்டர் நான் சொன்னேன் இல்லை சோபி எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு எனக்கு இப்படி தான் வேணும் நான் தான் லென்ஸ் பண்ணுவேன் நீங்கள் ஷார்ட்டை நான் சொல்ல அலோ பண்ண மாட்டேன் நான் தான் லென்ஸ் சொல்லுவேன் நான் தான் மூமெண்ட் சொல்லுவேன் அப்போ ஒரே கரமுறை கரமுறை தான் போகுது அப்படியே போயிட்டு ஆனால் அந்த அந்த பாட்டு எடிட் பண்ணி முடித்தா பிறகு நான் தான் எடிட் பண்ணுவேன் அப்போ எடிட் பண்ணி முடித்தா பிறகு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இட்ஸ் அ குட் சாங் இட் இஸ் கம் அவுட் வாட் ஐ ஃபெல்ட் பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் வட் பிகம் அ சம்திங் சம்திங் என்னென்னா வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண அளவு பெரிய எனக்கு ரொம்ப வெக்கமாக எனக்கு எனக்கு ரொம்ப வெக்கம் ஐயோ யோ நம்ம இவ்வளோலாம் நினச்சி பண்ணலையே அது அதுதான் எப்பயுமே நினச்சி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப வந்து நம்மளை நம்மளை அறியாமல் நம்மளை அதான் நம்ம உடம்புல இருக்க ஆவி வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம்னு நினைக்கிறேன் நம்ம சுயத்தோட ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆர்ட்டோட கனெக்ட் ஆகாதான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு எனக்கு எப்பயுமே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் எனக்கு தெரியல அந்த பாட்டு இப்படி என்ன ஐரன் கேட்டால் அந்த பாட்டு முடிச்சோடனே அந்த பாட்டு கிட்ட உடனே அடுத்த படம் போகிற உடனே எனக்கு அதே பாட்டு கொடுங்கன்றாங்க எனக்கு என்ன அதே சார் நான் எப்படி சார் அதே பாட்டை அப்புறம் மஞ்ச சில சாரி அப்படியே இருந்துச்சு அதை எடுத்து கொடுத்து திரும்பியும் ஒரு பாட்டு என்ன பண்ணி இப்போ இந்த பாட்டிலாம் எங்களுக்கு தெரியும் நிச்சயமா அந்த பாட்டுக்கிட்டே ஆகாது இந்த பாட்டு நிச்சயமாக ஃப்ளாப் எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணிட்டேன் உடனே நூர்சத் ஃபத்தி அலைக்கானுடைய ஒரு ஒரு கசல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கசல் உன இதை வந்து நான் வந்து சந்தோஷிட்டு பார்ப்பேன் இதை வந்து அப்படியே வந்து சிக்ஸ் எயிட்டில் மாற்றலாம் தன்னானே 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 தானே அப்போ நோட கவிழன் கூப்பிட்டு கத்தாலு கண்ணால் இப்போ பாட்டு ஹிட் ஆகிட்டு வருது எனக்கு என்ன ஐயோ இந்த பாட்டை தேவையில்லாமல் பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் அப்புறம் பண்ண 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 அப்புறம் ஸ்னிக்தானு ஒரு பொண்ணை ஏற்கனவே ஸ்னிக்தானு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இருந்தோம் வந்து அந்த பொண்ணு தான் அது அந்த நடுவில் வந்து அந்தளவு பரவ வேண்டியது ஸோ அதுக்காக அந்த பொண்ணை ஸ்க்ரீன் டஸ்ட்டாக எடுத்திருந்தேன் ஸோ அந்த பொண்ணை வந்து நடிக்க வைக்கலாம்னு அந்த பொண்ணை அடி அது திரும்பி அந்த பாட்டு ஹிட்டாச்சு சார் இன்றைக்கு வரைக்கும் அந்த மஞ்சள் பாட்டு என்னை துறத்துக்கிட்டே இருக்குது ஒரு ப்ரொடியூசரை வந்து சைன் பண்ணுறதுக்கு முந்தையே எனக்கு கையை பிடிச்சி சார் ஒரே ஒரு ஹெல்த் நாங்கள் எதுவுமே தலையில் பண்ணுறோம் நாங்கள் கதையில் வர மாட்டோம் எங்கள் கதை காட்டும் மஞ்சள் போட்டு ஒரு மஞ்சள் கலர் ஒரு பாட்டு மட்டும் வச்சிருக்க சார் சொல்லுவாங்க இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுத்த படத்தில் மஞ்சள் கலர் சாரீ கட்டு ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மஞ்சள் கலர் சாரியுடைய பயணம் இருக்குது அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு கூட அடுத்த படத்துக்கு வந்து ரொம்ப இடையில வந்து இடைவெளி சித்திரம் பேசிக்கு அப்புறம் சார் நான் உடனே அஞ்சு நந்தலால் எழுதிட்டேன் அந்த எழுதி முடிச்சுட்டு அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் படத்தில் கிகிச்சரோடைய என்னுடைய மாஸ்டருடைய படத்தை இன்ஸ்பிரேஷன் என்னுடைய சொந்த அண்ணன் ஒரு மண்ணலை காப்பத்தில் வாழ்ந்து இறந்து போயிட்டார் அம்மாவுக்கு எனக்கு பெரிய கில்ட் அம்மாவுக்கு இருந்துச்சு அம்மா வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைய நம்ம விட்டுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அந்த படம் பார்த்தோன்னா இது வந்து அதுவும் ஒரு பயண கதை தான் ஓகே இது மாதிரி நம்ம வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பயணம் போகிற கதை அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நான் எழுதின கதை தான் அது ஸோ அது அது ஒரு ஒரு வருஷம் எல்லா நடிகருக்குள்ளும் போயிட்டேன் அதாவது கிட்டத்தட்ட பெரிய நடிகர்கள் பாதி பேர் என்ன எல்லாத்தையும் போகல தனுஷ் விக்ரம் விக்ரம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் விக்ரம் ரொம்ப பிடிச்சோன்னா அப்புறம் தானு சாருக்கு உட்காந்து அப்போ தான் அவருக்கு கால்ஷீட்டு கொடுத்துருந்தார் அப்போ தானு சாருக்கு கதை பிடிக்கல அப்புறம் அது கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை தனுஷ்டனுசுக்கு பிடிக்காம அப்படியே தூக்கி போட்டாச்சு அது ரத்தன கூட தயாரிக்கிற ஆமா அவங்க பையனுக்கு சாரி ஆமா அவங்க பையனை வச்சு நான் எல்லாம் பண்ணி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாள் அந்த பையனுக்கு சகல் ரெசன் எல்லாம் வெட்டி கெடுறது அதே மாதிரியே மாறிட்டான் பாஸ்கரமணியாவே மாறிட்டான் அப்புறம் அவருக்கு சாருக்கு ஏதோ திடீர்னு ஃபினான்ஷியலாக ஒரு கிரைசிஸ் வந்தோடனே இல்லை மிஷினை பண்ண முடியாது சொல்லு ஸோ அந்த கிட்ட ஒன்றை வருஷம் அது அப்படியே போயிடுச்சு அப்படியே போயிட்டு பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு இளையராஜ பாஸ்கர் கம்போஸ் பண்ணுறது முதல் படம் இளையஜாவோட ஒர்க் பண்றது அது அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப மனசுக்கு கேட்க முடியாமல் ஒரு ஒரு முப்பத்தேழு நாளில் எழுதின திரைங்கிறது தான் அஞ்சாதை அஞ்சாதையை வந்து ஒரு ரூம் போட்டு ரூம் ஃபுல்லாக வெள்ளை வெள்ள பேப்பரில் ஒட்டிருப்பேன் நடந்துக்கிட்டே இருப்பேன் ஓ வந்து இங்கே சத்தியான எழுதி அங்கே நோட்டு எழுதுவேன் இவன் பேசினா இவன் என்ன கவுண்டர் கொடுப்பானா இங்கே போய் எழுதுவேன் இப்படி இப்படி ஒரு பேப் இப்படி ஒரு ஒரு கிட்டத்தட்ட யாருனா பேப்பர் ஓட்டிருந்துச்சு ஒரு நாள் கதவு தொந்தோட்டரு உள்ளே வந்தார் யார்னா அங்கே தங்கனவர் யாருக்கிட்ட நாசர் டேய் என்னடா பண்றேண்ணா பார்த்துட்டு உனக்கு நல்ல பைத்தியம் முத்திடுச்சு நான் வர்றேன் அப்படின்னு ஸோ அப்படிதான் அந்த அப்புறம் அஞ்சாவது விட ஆரம்பம் அதுவும் ஒரு நாள் ஒரு வருஷம் கேப் அதனால தான் ஆச்சு அஞ்சாதே படத்துல பாண்டிய ரொம்ப வித்தியாசமான ரோல் கொடுத்தீங்க பாண்டிய ராஜனோட இயல்பான நகைச்சுவை நடிகர் அவரை எப்படி வில்லன்னா பார்த்தீங்கன்னீங்க உனக்கு சார் இப்போ என்ன படம் பண்ணி முடிச்சு காஸ்டிங் பண்ணும்போதுலாம் வந்து எப்படின்னு கேட்டினா வந்து அதான் அப்போ நான் எந்த ஒரு நாம்ஸும் சினிமா நாம்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ அப்போ என்னாச்சுன்னா நான் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க கேஸ்டிங் சொல்லுவாங்க இவங்கள போடலாம் சார் இவங்கள போடலாம் சார் தம்பி இந்த மாதிரி இதுவுமே பண்ணுறீங்க விட்டுறவங்க இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரில் இது வந்து இது வரைக்கும் யாராவது காமிக்கில் யாராவது பண்ணுறாங்களா அவங்க போடுவோமா அப்படின்னா பயங்கர சண்டை ஒரு அதே எங்கள் நம்ம ஹெஸ்டன் இலாக்கார் தான் தெரியுமே ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் மூத்தவர் இருப்பார் இளையவர் இருப்பார் அப்படின்னு ஒன்றா சொல்ல அதெல்லாம் கிடையாது எனக்கு இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு செமி ரியலிஸ்டிக்காக அந்த படம் தான் பண்ணுறேன் ஸோ நிறைய ரவுடிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் ஒல்லியாக இருப்பாங்க பொட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப சாமி கூப்பிடுவாங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க ஒய்ஃப் மேலே அவ்வளோ அன்பு இருக்கும் ஆனால் ஒரு நாலஞ்சு குழப்பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி நிறையா பார்த்துருக்கேன் இவ்வளோ அன்பு வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியே ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்களை பண்ணுவோம் அதுதான் ரொம்ப உக்கரமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் இன்னும் அவன் ஒரு பெடோஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்கான லோடு கொடுத்தாச்சு இன்னும் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சரி பாண்டியராஜன் பண்ணலாம் யாருமே ஒத்துக்கலை பாண்டியராஜ் சாரே ஒத்துக்கலாம் சொல்ல அவர் எல்லாம் கதை தம்பி இதில் எந்த கதை பண் கேரக்டர் பண்ணுறப்பா அப்படின்னாரு அவர் நினச்சாரு ஹீரோ பண்ணுறேன் நினச்சிட்டாரு போல அவர் நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் அந்த கதை பார்த்தோன்னா அவர் ஒத்துக்க மாட்டேன் தம்பி நீ வந்து சான்ஸே கிடையாது நான் எப்படி தம்பி கொலை பண்ணால் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க சார் ஒன்றும் கொலைப்படாங்க சார் நீங்கள் கொலை பண்ணுறீங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சார் அவர் ஒன்று சரிப்பா நான் பண்ணுறேன் நீ ஏதோ அவருக்கு புரிஞ்சுக்கிட்டார் இது வந்து சுத்தமான ஒரு பேசி பிரயோஜனமே கிடையாது வே அப்புறம் நான் மறுத்து சொல்லி முடிச்சுன்னா சரி இப்போ நான் என்னப்பா போனோட மீசை எடுக்கணும் சார் என்ன வெளியே போகணுரு வெளியே போ நான் என்ன சார் உங்களுக்கு மீசு எடுக்காமல் என் லைஃப்பில் நான் பதினேழு வயசில் மீசை வச்சேன் அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் மீசை எடுக்கல நான் சொன்னேன் கை கொடுத்து சார் இதுதான் ச பெஸ்ட்டு இது வரைக்கும் நீ இல்லை இப்போ எடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஷூட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே இருப்பார் இப்படியே இருப்பார் பட்டம் ஃபுல்லாக அப்படி இருப்பார் இதில் வேற லிவிங்ஸ்டன் வேறு அந்த பக்கம் லிவிங்ஸ்டனுக்கு ஸ்டர் அப்போ பெருசாக ஏன்னா ஒன்றா ஒர்க் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கலாமே அந்த ரெண்டு பேருக்கு அப்படியே இருக்கும் முறைச்சிக்கிட்டே இருப்பார் சார் பட்டம் ஃபுல்லாக கடைசி நாள் வந்து என்னென்னா ஒரு சீன் இப்படி கழுத்தை உடைக்கணும் அது வந்து அப்போ நான் சொன்னேன் சார் கழுத்து அப்படின்னு ஒரு முறை நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் நரேன் ட நரேன் நீ வந்து அப்படி ஒரு சும்மா இது மட்டும் சார் சும்மா அப்படி மட்டும் திரும்புங்க சார் அப்படின்னு அதுக்கு ஒரு முறை சார் அப்படி திரும்பிட்டு போனவர் தான் சார் அதாவது எப்படின்னா இந்த படம் ஏன்டா ஒர்க் பண்ணுற மாதிரி அவருக்கு இதாக படம் மூணாவது நாள் பெரிய ஹிட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மோதிரம் போட்டார் மோதிரம் போட்டு என்ன மிஷ்கின் எனக்கு தெரியாது மிஷ்கின் ரொம்ப இப்போ நானும் எனக்கும் தெரியாது சார் எனக்கும் உங்களுக்கு எப்படி இந்த படம் ஓடுன்னு தெரியாதோ எனக்கும் தெரியாது சார் அது ஒரு ஏதோ எஃபோர்ட்டில் பண்ணுறேன் சார் ஸோ அப்புறம் எனக்கு எஸ் பிக்கும் மூணாவது ரொம்ப ஒரு ஆத்மாத்மான ஒரு நண்பராக ஒரு மாறினார் ஆக்சுவலா சார் போனாய் ஆட்டுக்குட்டியும் படத்துல நிர்மாணமாவே நடிச்சிங்களா நீங்க சொன்னாங்க நடிக்க கூடாதுன்னு சைக்கிளை வரும்போது நான் நேக்கடா இருக்கேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் நீ நேக்கடா இருப்பேன்னு அவன் சார் நீங்க கருத்து அப்படி வெட்டிட்டா கூட வெட்டிப்பேன் சார் அப்படின்னா எங்க மிஷ்கனுக்கு நடிக்கணும்னு ஆர்வம் வந்தது முப்பத்தாறு மார்க் ஆக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் உதய் மேல வந்து வேற ஒரு 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 இது பண்ணாதாங்க யூஸ்வலா உதய் இது வரைக்கும் நடிச்ச மாதிரி இல்ல வேற மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம் ஸோ அவரை நான் நடிப்பு தர மாட்டேன் அந்த பாத்திரங்கள் வந்து மிஷ்கனுடைய சாயல் உள்ள பாத்திரங்களாவே இருக்குன்னு ஒரு விமர்சனம் அது உண்மை சார் எப்படி கேட்டீங்கன்னா சார் நான் நடிக்க வைக்கிறது உங்களுக்கு சிரமா இருந்ததா அவர் படங்கள்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கிறது இது வரைக்கும் டூரிங் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிக மக்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்ல சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது இப்போ சினிமா படங்களுக்கு வந்து தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல்ல எம்ஜிஆர் சிவாஜி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம் டூரிங் டாக்கேஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம் டூரிங் டாக்கேஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்